ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகேந்திர சிங் தோனிக்கு கீழே விளையாடிய ஒரு இளம் வீரரை தற்போது ஒரு அணிக்கு கேப்டன் நியமிச்சிருக்காங்க தேர்வுக்குழு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வருகின்ற 24ஆம் தேதி முதல் விஜய் ஹசாரே டிராபி தொடங்க இருக்கிறது. இதற்காக சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் அணி வீரர்களை தேர்வு செய்யும் பணியில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய அணிக்கு இளம் வேகப்பந்து வீச்சாளரான உனட்கட் அவர்களை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. அந்த அணியில் பார்த்தீங்கன்னா, உனட்கட், ஷெல்டன் ஜாக்சன், கமலேஷ் மேக்வானா, தர்மேந்திர சிங் ஜடேஜா, ஹார்விக் தேசாய், அர்பித் வசவாடா, சிராக் ஜானி, பிரேராக் மன்கட், ராஜ்தீப் தர்பார், விஸ்வராஜ் ஜடேஜா, கஷ்கங் பட்டேல், ஹர்திக் ரதோட், ஜெய் சவுகான், ஹிமாலய் பராட், அக்னிஷ் அயாச்சி, மேலும் புஜாரா மற்றும் ஜடேஜா, இவங்க இரண்டு பேரும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் விளையாடுவதால் அவங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை. தற்போது இந்த வீரர்களோட பட்டியலை தான் சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு அவங்க உனட்கட்டை கேப்டன் நியமிச்சிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இவர் அனைத்து விதமான உள்ளூர் போட்டிகளிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. அது மட்டுமல்லாது, ஐபிஎல் போட்டியில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட் அணியில் மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்ஷிப் கீழே விளையாண்டுருக்காரு. மகேந்திர சிங் தோனியோட அணியில் இணைந்து இவர் விளையாடும் போது தான் ஐபிஎல் போட்டியில் சிறப்பான விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரோடு இணைந்து விளையாடிய காரணத்தினால தற்போது உனட்கட் அந்த அணிக்கு கேப்டனாகவே நியமிக்கப்பட்டிருக்காரு. சௌராஷ்டிரா அணியில் இணைந்துள்ள மற்ற வீரர்கள் எல்லாருமே ரொம்ப இளம் வீரர்கள் அப்படிங்கிற காரணத்தினால தான் தற்போது உனட்கட் அவர்களுக்கும் கேப்டன்ஷிப் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் மகேந்திர சிங் தோனி கூட இணைந்து விளையாடிய காரணத்தினால கண்டிப்பாக அவருடைய கேப்டன்ஷிப் திறமை இவருக்கு கொஞ்சமாவது இருக்கும், அதை வைத்து கண்டிப்பாக இந்த அணியை வெற்றிகரமாக வழி நடத்துவாங்க அப்படின்னு சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கமும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.